அனைவருக்கும் வணக்கம். எதிர்மறை எண்ணங்களை வெற்றி கொள்வது எப்படி? அதாவது 10 மணிக்கு எனக்கு இந்த மீட்டிங், 11 மணிக்கு நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்துருவோம். ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு நான் இதை தான் நினைக்கணும், 2 மணி நேரம் கழிச்சு நான் இதை தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானர் நம்மளால் போட முடியுமா? இந்த எதிர்மறை எண்ணங்களை ஜெயிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம்தான், ஆனால் முடியாத விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றிய பதிவு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடமோ ஏதோ ஒரு பாத்திரம், அதுக்குள்ள காத்து இருக்கும். அந்த காத்து தான் நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காற்றை நீ வெளியில் போ, வெளியில் போனால் போயிடுமா? இல்லை நம்ம வாய் வச்சு ஊதியோ இல்லை எதாவது வச்சு அடித்து அதை வெளியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த எந்த சுவடும் இல்லாமல் நம்மளால் அதை எம்டி பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வேக்யூம் கிளீனர் வச்சு எடுப்பேன், அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்ற அந்த காற்றை அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்தோம்னா, ஏதாவது ஒரு தண்ணியோ இல்லை அரிசியோ இல்லை கோதுமை ஏதோ ஒரு தானியம் போட்டு இல்லை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்ற ஊற்ற அந்த காற்று ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். நம்ம வெளியில் போன்னு சொன்னால் அது போகாது. ஸோ இந்த எதிர்மறை எண்ணங்களை பாசிட்டிவ் தாட்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிர்மறை எண்ணங்கள் போயிடும். இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போகும். நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனால் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணுன்ற விஷயம் தெரியறதில்ல. ஸோ இந்த பாத்திரத்திலிருந்து நம்ம காற்றை அதாவது எதிர்மறை எண்ணங்களை வெளியில் எடுக்க நேர்மறை எண்ணங்களை கொண்டு ஃபில் பண்ணணும். அதை நான் ஒரு டேப் வாட்டரை திறந்து விட்டு டக்குன்னு ஃபில் பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி நம்ம நேர்மறை எண்ணங்களை ஒரு டேப்பை போட்டு நம்ம உள்ளே அனுப்ப முடியாது. டெய்லி டெய்லி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாட்டாக கொடுத்து தான் நம்ம அதை வெளியில் எடுக்க முடியும். ஸோ எனக்கு இம்மீடியட் ரிசல்ட் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. ஸோ இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ், ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதமாவது எடுத்துக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம். செகண்ட், ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன தூசி தான். நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது மேலேருந்து கீழே பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், ஒன்றுமே இருக்காது, நம்ம உருவங்கள்லாம் தெரியாது. நேருக்கு நேர் பார்க்கும்போது பெரிய உருவங்களாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது காஸ்மிக் மேக்னட்டிக் ஃபீல்டு, அதில் நம்ம ஒரு பயோ மேக்னட்டிக் ஃபீல்டு. ஸோ நம்ம ஒரு மேக்னட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ மேக்னெட் என்ன பண்ணும், ரெண்டு விஷயம் தான் பண்ணும், அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன், ரெண்டே ரெண்டு தான், எடுத்துக்கும் இல்ல விலக்கும். சோ நமக்கு எது வேணும் எது வேணான்றத இப்ப நம்ம முடிவு பண்ணிருக்கோம். நம்ம ஒரு மேக்னெட் அப்படின்றதையும் இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நம்மளை வச்சே நம்ம எதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதுவரை காத்திருங்கள் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. இன்னைக்கு காத்திருக்காம நான் சொன்ன விஷயங்களை உள்வாங்குங்க. மனதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட் வீடியோ இருக்கும், அதை போய் பார்த்து அதில் என்ன சொல்லியிருக்கேன்றத உள்வாங்குங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.